போகுது, உடம்பு முடியாம போனா தலை குளிக்காம தொழுக வைக்கலாமா? அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, குளிப்பு கடமையான ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டோ அல்லது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமலோ குளிப்பு கடமை ஆயிடுச்சு, குளிக்க ஆனா குளிக்க முடியல, உடம்புக்கு முடியல, நோயா இருக்குது, அப்படிப்பட்டவங்க குளிக்காம தொழுக வைக்கலாமா தொழலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா தொழலாம். மார்க்கத்தில் அதற்கு திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபஃஸிலு வுஜூஹக்கும் வ அய்தியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பி ரூஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் வ இன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு வ இன் குந்தும் மர்லா அவ் அலா ஸஃபரின் அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயித்தி அவ் லாமஸ்தும் நிசாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. அல்லாஹ் என்ன சொல்றாங்கனா, உங்கள்ல யாரேனும் ஒருத்தர் ஜுனுபாரியாக இருந்தால், குளிப்பு கடமையானவராக இருந்தால், அல்லது குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தால், அந்த ஈடுபட்டவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றார். குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டவர், குளிப்பு கடமையானவர், குளிக்கணும், ஆனா குளிக்கிறதுக்கு அவருக்கு தண்ணீர் கிடைக்கல. அல்லது அவ் அலா ஸஃபரின் அவர் பயணத்தில் இருக்கிறார், பயணத்தில் தண்ணீரை தேடி அலைய முடியல. அப்படி இருந்தால் மர்லா அவர் நோயாளியாக இருந்தால், இப்படி மூன்று நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையை அடைந்தால் அவர் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குளிப்பதற்கு பதிலாக தூய்மையான மணலில் அவர் தயமும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டான். தயமும்னா என்ன? தயமும்னா சில பேர் தப்பா விளங்கிக்கிட்டாங்க, ஒது செய்யற மாதிரியே மண்ணில் கிடந்து புரள்றது தயமும் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தயமும்னா நல்ல தூய்மையான மண்ணில் கைகளை ஓங்கி ஒரு அடி அடிக்கணும், அடிச்சு விட்டு இப்படி பிறங்கையில் தட்டி விடுங்க, அல்லது கையில் ஊதி விடுங்க. கையில் மண் ஒட்டும்ல லேசா, ஒட்டிய மண்ணை ஊதி விடுங்க. ஊதி விட்டு விட்டு இந்த மணிக்கட்டு வரை, ரெண்டு மணிக்கட்டு இருக்குல்ல, வலது கையை வச்சு இடது கை இந்த முன்பகுதி மணிக்கட்டு வரை இப்படி தடவுங்க. இடது கையை வச்சு வலது கையில் மணிக்கட்டுல இருந்து முன்பகுதியை தடவுங்க. முகத்தை ஒரு தடவு தடவுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தயமும்னா இங்க வரைக்கும் ஃபுல்லா இங்க வரைக்கும் செய்யணும், அப்படி மசகெல்லாம் செய்வாங்க சில பேர், மண்ணில் அடிச்சு அப்படி தலை போட்டு இப்படி காது பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தயமும்னா ரெண்டே ரெண்டு அம்சம் தான். மண்ணில் ஒரு அடி அடிக்கணும், ஊதி விடணும், கையை ஒரு தடவு, முகத்தை ஒரு தடவு செஞ்சிட்டீங்களா நீங்க தயமம் பண்ணிட்டீங்க. தயமம் பண்ணிவிட்டு தயமம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா, நீங்கள் குளித்து விட்டீர்கள் அர்த்தம். மார்க்கத்தினுடைய பார்வையில குளிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள் அர்த்தம் ஆயிரும். தாராளமா நீங்க தொழுது கொள்ளலாம். அதுல இன்னொரு செய்தி விளங்கிக் கொள்ளணும். இன்னொன்னு என்னன்னா, அந்த மண்ணு அல்லாஹ் தெளிவா சொல்றான், சஹீதன் தொய்யிபா, தூய்மையான மண்ணுங்கிறான். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பஸ்ல போய்கிட்டே இருப்பாங்க, பஸ்ல போகும்போது தண்ணி இல்ல, சரி தயமம் பண்ணிக்குவோம். தயமம் பண்றதுக்கு எவ்வளவு இடம் இருக்கும்? பஸ்ங்கிறது 20 மணி நேரம் 30 மணி நேரம் தொடர்ந்து நிப்பாட்டாம எந்த பஸ்ஸும் போறதில்லை. 2 மணி நேரம் போச்சுன்னா எங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. எங்க நிப்பாட்டினாலும் மண் இல்லாம இருக்காது. பூமியில எங்க பார்த்தாலும் மண் இருக்குது. இறங்கி தயமம் பண்ணிக்கிட்டு பஸ்ல ஏறிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, பஸ்ஸுக்குள்ள சீட்ல உட்காந்துக்கிட்டு சீட்டு ஓரத்துல பார்த்தா தூசியா இருக்கு மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் அதுல அடிச்சுக்கிட்டு தயமம்ங்கிறாங்க. அதுவெல்லாம் தயமம் கிடையாது. அல்ல, தூய்மையில தயமம் பண்ண சொல்லணும். நீங்க அசுத்தத்துல போய் தயமம் பண்றீங்க. அதே மாதிரி அந்த சுவர்கள்ல தயமம் பண்றது இருக்குது. சுவர்களை பொறுத்த வரைக்கும் சுவர்கள்ல ரசூலா பண்ணிருக்கிறாங்க. ஆனா என்ன சுவர்ல பண்ணினாங்கன்னா, மண் சுவர்ல தான் ரசூலா பண்ணாங்க. மண்ணு மண் மண்ணில தான் அல்லாஹ் தயமம் பண்ண சொன்னதுனால, மண்ணு உதிரி மண்ணாக இருந்தாலும் தயமம் பண்ணலாம், அந்த மண்ணு மண்ணு கட்டியாக இருந்தாலும் தயமம் பண்ணலாம். சோறுங்கிறது மண்ணுடைய கட்டி, மண் கட்டியாக மண்ணால் கட்டப்பட்ட சோறாக இருந்தால் சோத்துல அறிங்க. அப்படி தயமம் பண்ணி தொழுது கொள்ளலாம், குளிக்க வேண்டிய அவசியம்.